हलो गाइस वेलकम टू माय चैनल इनकी नाम एंटो अब नम तूल रीसंटा ओपन पड़ी डीमार्ट डीमार्टो लोकेशन ना डिस्क्रिप्शन शेयर पड़े अब नम्बर तूटापुर रोड सामी पेट्रोल बंक पकड़ इत डीमार्ट नया आफर्सा कल्ला என்னதான் ஆஃபர் போட்டுருக்காங்க அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இந்த டிமார்ட்ல நீங்க உள்ள என்டர் ஆனதுமே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான் இருக்கு. பார்க்கிங் ஏரியாவே ரொம்ப பெருசு. பைக் வந்து நீங்க அப்படியே சைடுல போனீங்க பார்க் பண்ணலாம். ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிருந்தாங்க ஆல்ரெடி. நான் அவ்ளோ மக்கள் வந்திருக்காங்க வீக்கெண்ட்ல. சோ அவ்ளோதானா அப்படிን கேக்கும்போது இதையும் தாண்டி பின்னால ஒரு பைக் பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அங்க போய் பைக்க பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு உள்ள போனும். சோ அந்த பைக் பார்க்கிங்கை நான் வெளிய வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா நேரா அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க வந்தாச்சு. எல்லா ப்ராடக்ட்ஸோட ரேட்டுமே அது பக்கத்திலே ஒரு கார்டு போட்டு உங்களுக்கு இதல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அது ரொம்பவே ஈஸியா இருக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஏன்னா நம்ம யூசுவலா சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எடுத்து அதோட பேக் சைடுல நம்ம பார்த்து தான் ரேட் தெரிஞ்சுப்போம். இது வந்து நமக்கு அந்த டிஃபிகல்ட்டி கிடையாது. சோ நீங்க பார்த்த உடனே இவ்ளோ ரூபீஸ் ஆஃப் இத்தனை கிராம் இவ்ளோ ரேட் அப்படினு சொல்லி அதோட வெயிட்டோட பிரைஸ் வந்து போட்டுருக்காங்க. சோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேக்லேயும் இந்த மாதிரி எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிஸ்னஸ் ட்ரிக்கோடு அவங்க வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ண விஷயங்கள் தான். மற்றபடி நீங்கள் ரேட் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ரேட் கம்மி பண்ணி தராங்களோ அப்படின்னு தோணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இது புதுசாக நம்ம தூத்துக்குடிக்கு வந்ததுனால கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேகு அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கிட்ஸ் வியர் ட்ரெஸ். கிட்ஸுக்கு வந்து பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக இருக்குது. அதேமாதிரி இது வந்து லேடிஸ் துப்பட்டாஸ் அண்ட் குர்த்திஸ் ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே இருக்குது. லெகிங்ஸ் ஜெகிங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 799. ரேட் வந்து எனக்கு இந்த டாப்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சு. ஏன்னா நம்ம யூஸ்வலாக இது வந்து 500 ரேஞ்ச்லேயே வெளியே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது ஓகே. சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் அது நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே அதோடய எம்ஆர்பி ப்ரைஸோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ், இது எல்லாமே லேடிஸோட ஷார்ட் டாப்ஸ். 129 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது ஒரு பேஸ்கெட்டில் 129 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் 129 மட்டும் இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம எடுக்கும்போது அதிலோட ரேட்டையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஷார்ட் டாப்ஸ். பேலசோஸ் லெகிங்ஸ் ஜெகிங்ஸ் அப்படின்னு எல்லாமே இங்கே இருக்குது. மென்ஸ்க்கு வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு செக்ஷன். இங்கே வந்து ரொம்ப க்ரௌடு இல்லை. ஸோ அடுத்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆஃபர் ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறையாவே க்ரௌட் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபார்மல் ஷர்ட் வந்து அப்படி குவிஞ்சு கிடக்குது 499 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் அதெல்லாம் அவைலபிள். இதோட ரேட் எல்லாமே 249 மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்லிப்பரை பொறுத்தும் ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. அது எல்லாமே அந்த ஸ்லிப்பரில் ரேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நிறையா பெட்ஷீட்ஸ் ஃப்ளோர் மேட்ஸ் டவல் பாத் டவல் தனியாக இருக்குது. கிட்ஸ்க்கான டவல் தனியாக இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் நிறையா இருந்தது. ஸ்லிங் பேக்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இனிமேல் தான் அது வரும்னு நினைக்கிறேன். அந்த செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமா இங்கே லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீசர் சில்லர் அப்படிலாம் வச்சுருக்காங்களா. ஸோ கூலான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. கர்ட் கீ அதுமாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து கிட்ஸ் பிளேயிங் பால்ஸ் அதெல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி கஸ்டமர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு டிமார்ட்டோட குடவுன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு பில் போட்டாச்சு. ஸோ பில்லை வந்து சீல் பண்ணிட்டு தான் நம்மளை வெளியே அனுப்புவாங்க.
ஸோ இதுதான் அந்த பார்க்கிங். அந்த குடவுன் ஒன்று சொன்னால, அந்த குடவுனை தாண்டி இருக்கிறது தான் பைக்கோட பார்க்கிங், டிமார்ட்டோட பேக் சைட். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிள். ஸோ புதுசாக வந்திருக்க கடை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது ரொம்பவே பெருசாக தெரியுது. பட் நம்ம வெளியுள்ள ப்ரைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ட்ரெஸ், ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சூப்பர் மார்க்கெட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டிமார்ட் விசிட் பண்ணுங்கள். டிமார்ட்டை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் மறக்காமல் தூத்துக்குடி பிரின்சஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.